குட் ஈவினிங்ப்பா. போன கிளாஸோட கண்டினியூட்டி. போன கிளாஸ்ல 1 மார்க்கும் 2 மார்க்கும் பார்த்தோம். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு பார்க்கலாம். க்வெஸ்சன் எழுதிக்கணும். எக்ஸ்பிளைன் தி டைப் ஆஃப் ரியாக்ஷன். எக்ஸ்பிளைன் தி type of reaction. எழுதிட்டீங்களா? ஒவ்வொரு ரியாக்ஷனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஹெட்டிங் போடுங்க, காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன் இங்க லாஸ்ட்ல என்னப்பா வேர்டு இருக்கு? ரியாக்ஷன். அதுலதான் ஸ்டார்ட் பண்ணும். த ரியாக்ஷன் இன் வேஸ் reaction in which adula start pan two products ethana product pa eduthukrom two products underline பண்ணி combine. அது என்னப்பா பண்றீங்க? ஏ இருக்கும் பாருங்க. combine போட்டுக்கோங்க. படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டு ப்ராடக்ட நான் என்னப்பா பண்றேன்? கம்பைன் பண்றேன். அப்ப டு ஃபார்ம் டு ஃபார்ம் சிங்கிள் ப்ராடக்ட் to form a single product is called enna kedaikudhu single or pudhu product kedaikudhu pudhusa or single product kedaikudhu is called combination reaction. மாரி underline பண்ணுங்க. ரெண்டு ப்ராடக்ட combine பண்ணா ஒரு புது ப்ராடக்ட் single ப்ராடக்ட் கிடைச்சா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு காம்பினேஷன் ரியாக்ஷன். மனப்பாடம் பண்ண எழுதிக்கிட்டு இஸ் கால்டு. எனக்கு இடத்துல நீங்க எழுதி இஸ் கால்டு காம்பினேஷன் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் மெக்னீசியம் எது வேணா எழுதலாம்ப்பா. மெக்னீசியம் ஆக்சிஜனோட சேரு. இதோட சேருது ஆக்சிஜனோட. அப்படி சேரும்போது
magnesium oxide magnesium oxide magnesium oxide balance பண்ணலாமா இங்க என்ன பாருக்கு எத்தனை ஓ இருக்கு 2 அதனால 2 போட்டு சோ இங்க எத்தனை mg இருக்கு 2 அதனால 2 போட்டு அங்க 2 mg இருக்கு இல்லையா அதனால இங்கேயும் ஒரு 2 பேலன்ஸ் பண்றது புரியுதாக்கா மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் மனப்பாடம் பண்ணாதீங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு 2 அதனால இங்க 2 இப்ப மெக்னீசியம் 2 அதனால இங்க 2 அவ்வளவுதான் 2 ப்ராடக்ட கம்பைன் பண்ணா ஒரு புது ப்ராடக்ட் கிடைக்கும் அதுக்கு பேரு காம்பினேஷன் எக்ஸாம்பிள் புரியுதாக்கா அடுத்தது இதே மாதிரிதாக்கா டீகம்போஷன் ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் டீகம்போஷன் ரியாக்ஷன் அதே ரிவர்ஸ்ல எழுதணும் போன தடவை எழுதுனத ரிவர்ஸ்ல எழுதலாமா கொஸ்டினோட கடைசி வேர்ட் என்னது அதுலதான் ஸ்டாப் ரியாக்ஷன் இன் வே அதுலதான் ஸ்டார்ட் பண்ணணும் வந்து மனப்பாடம் பண்ணாங்க ரிவர்ஸ்ல எழுதணும்க்கா டைமிங் ரிவர்ஸ்ல இப்படி எழுதணும் என்ன இருக்கு சிங்கிள் ப்ராடக்ட் சிங்கிள் ப்ராடக்ட் ஆர் காம்பவுண்ட் எல்லாம் ஒண்ணுதான் சிங்கிள் ப்ராடக்ட் பிரேக் ஆகுது உடையுது பிரேக்ஸ் டவுன் என்ன ஆகுது பிரேக் ஆகுது breaks down into what I into two different products அர்த்தம் புரியுதா டூ டிஃபரண்ட் ப்ராடக்ட் உடஞ்சு ரெண்டு ப்ராடக்ட் புதுசா கிடைக்கும் ரிவர்ஸ்ல டூ டிஃபரண்ட் ப்ராடக்ட்
correct. Is called decomposition reaction. One question, reverse layer break ஆகி two different products கிடைச்சா அதுக்கு பேரு decomposition. Example, மனப்பாடம் பண்ணாதீங்கப்பா, அது ரிவர்ஸ்ல எழுதுங்கப்பா. இது ரிவர்ஸ்ல டூ என்ஜிஓ இங்க என்ன இருக்கு, டூ என்ஜி பிளஸ் ஓ டூ. அது ரிவர்ஸ்ல என்ன கஷ்டமா மறுபடியும் சொல்றீங்களா? காம்பினேஷன் என்னப்பா, ரெண்டு ப்ராடக்ட கம்பைன் பண்ணா ஒரு புது ப்ராடக்ட் கிடைக்கும், அதுக்கு பேரு காம்பினேஷன். Decomposition ना reverse ना ये रहता है ना, product break का equation ना reverse ना ये रहता है ना, तो रेंडम मूल्य का पुरेगा अर्थात बाकला मात्रा. Third heading kudunga, double decomposition reaction. Double decomposition of reaction. Short idea, double decomposition reaction. Question order கடைசி அதுலதாக்க ஸ்டார்ட் பண்ணோம். Reaction in which இங்கே என்ன நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆகும், என்னாகுது, எக்ஸ்சேஞ்ச் of ion. Underline பண்ணுங்க, என்ன நடக்குது, exchange of ion between two different products. என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான் டூ டிஃபரண்ட் ப்ராடக்ட்ஸ். அர்த்தம் புரியுதாப்பா? எக்ஸாம்பிள் கொஞ்சம் படிக்கணும்க்கா. CuSO4 plus H2S. கொஞ்சம்
ஞாபகம் வச்சுக்கணும். CuSO4 plus H2S. ஈஸியா படிக்கலாமா? இப்ப இது இதோட சேர்ந்து சேர்த்து எழுதுங்க. சேர்த்து எழுதுறது புரியுதா? ரிமைனிங் என்ன இருக்கு? சேர்த்து எழுதுங்க. இது இதோட சேர்ந்து இது சேர்த்து நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான். ஓகே பாப்பா. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். கடைசி அதுலாம் ரியாக்ஷன் இன் விச் மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் இங்கே இருக்கும். இப்ப என்ன வேர்டு இருக்கு? டிஸ்பிளேஸ் displaces. என்ன கஷ்டமா? ஓர் ரியாக்டிவ் எலிமெண்ட் எடுக்கும். அது எதை டிஸ்பிளேஸ் பண்ணா? ஆப்போசிட். மோருக்கு ஆப்போசிட் லெஸ் reactive element, less reactive element is called displacement reaction. எதை டிஸ்பிளேஸ் பண்ணும்? லெஸ்ஸர் டிஸ்பிளேஸ் பண்ணும். எக்ஸாம்பிள், இதேதான் போன தடவை எழுதினேதான். Plus FP. அப்ப இது இதோட சேர்ந்துதா? அப்படியே சேர்த்து சொல்லுங்க. FPSO4
plus remaining in a park C U and neophytes for copper and a display side. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட போட்டேன் பாருங்க, இதே மாதிரி போட்டோம். எஸ் மட்டும் போடாதீங்க, இதே எக்ஸாம்பிளா கூட வச்சுக்கோங்க. சேர்த்து எழுதுங்க plus Cu. நம்மாரி ஈஸியா படிக்கணும். எக்ஸாம்பிள் எழுதணும்பா அப்பதான் மார்க் கொடுப்பாங்க. இங்க என்ன நடக்குது? இங்க மோரு எதை டிஸ்பிளேஸ் பண்ணும்? லெஸ்ஸா டிஸ்பிளேஸ் பண்ணும். இதுதான் அந்த ஃபைவ் மார்க். ஒவ்வொன்றா படிமா படிக்காது, காம்பினேஷன் தான். அதை ரிவர்ஸ் எழுதுனா அடுத்து டபுள் டீகாம்போசிஷன் அப்புறம் மோர் எதை டிஸ்பிளேஸ் பண்ணுது, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிக்க உங்களுக்கு என்னைக்கும் மறக்கும். ஃபைவ் மார்க்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கண்டிப்பா எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்ன மாதிரி ஈஸியா படிக்கும். புரியுதாப்பா? இதான் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம்ப்பா. தேங்க்யூப்பா.